லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஐ ஃபார்வேர்ட் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஓப்பனிங் ஆல் மை ப்ரெசன்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருக்குனால் நீங்கள் அதை எப்படா ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு வியப்பு ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளாக இருக்கும் ஸோ அது லுக்கிங் ஃபார்வர்ட் டு அப்படின்ற அர்த்தத்தை இங்கே நீங்கள் இந்த மாதிரி ரிஃப்ளக்ட் பண்ணலாம் அடுத்த ஒரு ஃப்ரேசல் வேப் பம்ப் இன்டு பம்ப்்ட் இன்டு அன்எக்ஸ்பெக்டட்லி மீட் சம் ஒன் யாராவது ஒரு நபரை எதிர்பாராமல் சந்திக்கிறது சொல்லாம கொல்லாம் ஐ பம்ப்்ட் இ இன்டு மை ஓல்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் வென் ஐ வாஸ் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் திடீர்னு பர்ச்சேஸ் பண்ணும்போது அவளை பார்த்துட்டேன் அடுத்து புட் ஆஃப் டு டிலே டூயிங் சம்திங் டில் அ லேட்டர் டே கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் கூட நம்ம வேலை இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு போய் முடிஞ்சிடும் இல்லையா ஸோ ஆக புட் ஆஃப் ஐ ஹவ் புட் ஆஃப் டூயிங் ஆல் மை ஒர்க் டில் ஆஃப்டர் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் முடிஞ்சும் கூட நான் இன்னுமே என்னுடைய வேலையை என்ன செஞ்சிட்ருக்கேன் இழு தடித்து இருக்கேன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிப்பது தான் புட் ஆஃப் ஸோ இந்த மாதிரி செய்யாதீங்க ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் முந்தின நாளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியும் அடுத்த ஒன்று ஹேங்கப் ஹேங்கப் அப்படின்றது டு ஃபிக்ஸ் சம்திங் அப் டெக்கரேஷன்ஸ் நிறைய சர்ச்சஸில் நிறைய வீட்டிலே சூப்பராக டெக்கரேட் பண்ணுவாங்க ஸ்னோமேன் வச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக ஹேங்கப் பண்ணுவாங்க ஸோ நீங்கள அழகழகாக நீங்கள் கலர்ஸ் கலர் பேப்பர்ஸ் வச்சு நீங்கள் அப் பண்ணுங்கள் நல்லா கொண்டாடுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் என் ஓகே த நெக்ஸ்ட் ஒன் ட்ராப் டேன் என்னடா ட்ராப் டேனோ நம்ம இன்னொரு வா ஃப்ரைசல் ஒர்க் கேட்டமே அதுவும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க ஸோ வந்து அந்த ஒரு வார்த்தையும் இந்த ஒரு வார்த்தையும் ஒன்று தான் எந்த ஒரு வார்த்தைன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க விஸ் இட் சம் ஒன் அன்எக்ஸ்பெக்டட்லி இதே மாதிரி சொன்னேன் மை ஃப்ரெண்ட் ட்ராப் இன் சடன்லி அண்ட் கிவ் மிய சர்ப்ரைஸ் ஆன் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு திடீர்னு என் வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது ஸோ அதை சர்ப்ரைஸ் அப்படின்றது ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் எல்லாருக்கும் நீங்கள் இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் நியூ இயர் சொல்லுங்கள் ஸோ விஷ் பண்ணுங்கள் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க அவங்கள வந்து லுக்கிங் டு அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பு யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது ஒரு மாற்றத்தை ஒரு சேஞ்சை கொடுக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனி வரைக்கும் பண்ணாதவங்க இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணிக்கோங்க என்ன டாபிக்ஸ்னாலும் உங்களுக்கு சூப்பராக இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லேருந்து நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்மளுடைய கோர்ஸில் என்னென்ன விருப்பப்பட்டால் உங்களுக்கு வந்து ஆஃபர் இன்றைக்கூட முடியுது இரு நான் மறுபடியும் ஒரு ஆஃபர் போட போகிறேன் ஸோ கண்டிப்பாக அந்த ஆஃபர கிராப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்